ஹலோ வேல்டு ஃபார் எவர். நிறைய மக்கள் வந்து இந்த விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் மாத்திரைகள் வடிவில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த விட்டமின் மாத்திரைகள் வந்து எடுக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விட்டமின் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த விட்டமின் டெபிஷியன்சி இருந்தால் தான் அந்த மாதிரி விட்டமின் டேப்லெட் வந்துலாம் எடுப்பாங்க. பட் டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து விட்டமின் டேப்லெட்லாம் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா அடிக்கடி அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ எம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேயே இருக்குது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், ஸோ சிறு தானிய வகைகள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களில் எல்லாமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸால் நிறைந்தது தான். ஸோ ஏதாச்சும் ஒரு மினரல்ஸ், ஏதாச்சும் ஒரு விட்டமின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதை விட்டு நம்ம மாத்திரை வடிவில் எடுத்துக்கிட்டால் தான் அந்த நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு முறை. ஸோ ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அதை விட்டு நம்ம வந்து மாத்திரை வடிவில் எடுக்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய நோய்களை வந்து உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் டெபிசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்து உங்களால் சாப்பிடவே முடியாமல், அதாவது குளுக்கோஸ் வடிவாவோ இல்லை வந்து டியூப் வழியாவோ அந்த மாதிரி சாப்பிட்றது இருந்துச்சுன்னா, இந்த கிரானிக் டிசீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அது இல்லாமல் நார்மலாக இருக்கும் போதே, ஹெல்த்தாக இருக்கும் போதே நமக்கு வந்து ஒரு குறைபாடு வந்துருமோ அப்படின்னு சொல்லி விட்டமின்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேயே வந்து எல்லா விட்டமின்ஸுமே இருக்குது. ஸோ அப்போ வந்து சாப்பாடு வடிவில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது ஒரு அவேர்னஸான வீடியோ. ஸோ அதை விட்டு நம்ம டேப்லெட் வடிவில் வந்து எப்போ எடுத்துக்கணும்னா, அந்த டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்மளால் சாப்பிடவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் எடுத்துக்கிறதா அந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே. ஸோ அது போக வந்து நம்ம சரிவிகித உணவு, கரெக்டான கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட், இது மூணுமே சரிவிகிதத்தில் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுபோல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து மென்று சுவைத்து சாப்பிடணும். இப்போ வந்து ஒரு சாப்பாடு வந்து 5 நிமிஷம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டு அதுலேருந்து எனர்ஜி கிடைச்சி, ஸோ அதுலேருந்து நம்ம இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதை வந்து ரசித்து ருசிச்சு ரொம்ப மெண்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் மெண்டு சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ இதனால் நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதை வந்து மென்று சுவைத்து சாப்பிடுங்கள். சரிவிகித உணவு மேற்கொள்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ அதுபோக விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கூடாது. ஸோ எல்லா விட்டமின்ஸுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் வந்து இருக்குது. ஸோ இதுலேட்டான சின்ன இன்ஃபர்மேஷன் பா. ஓகே, அடுத்த வேலை மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.